எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய இந்து மதத்தை பொறுத்த வரைக்குமே சிலைகளை கடவுளாக கும்பிடக்கூடிய வழக்கம் இருக்குங்க. மேலும் நம்மளுடைய இந்து கோவில்கள் அப்படின்னா பல அதிசயங்களும் மர்மங்களும் வினோதமான வழிபாடுகளும் கொண்ட ஒரு உறைவிடமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வழிபாட்டு முறை அப்படின்றது ரொம்ப ரொம்ப புனிதமான விஷயமாக பார்க்குறாங்க. நிறைய விதமான மர்மங்களும் அதிசயங்களும் வினோதங்களும் கொண்டது தான் நம்மளுடைய கோவில்கள்னே சொல்லலாம். கோவில்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அதனுடைய கட்டுமான அமைப்பிலிருந்து பல விஷயங்கள் இப்போ வரைக்குமே நமக்கு விளங்காத வினாக்களாக மட்டும்தான் இருந்துட்டு வருது. அதனுடைய கட்டிடக்கலை அமைப்பாகட்டும், அந்த கோவில் அங்கே வந்திருக்கக்கூடிய வரலாற்று தகவலாகட்டும், புராண கதைகளாகட்டும், எல்லாமே மெய்சிலிருக்கும் வகையில் தாங்க அமைஞ்சிருக்கும். அப்படி ஒரு கோவில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு. பாம்பு நேராகவே வந்து தரிசனம் செய்து தன்னுடைய சாபத்தை நிவர்த்தி செஞ்சுட்டு போன ஒரு தலத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்தையே காத்தருளக்கூடிய சிவபெருமான் எப்பவுமே யோக நிலையில் இருக்கக்கூடியவராக இருக்காரு. அவருடைய கழுத்தில் எப்பவுமே ஒரு அணிகலன் இருக்குங்க. அவர் தான் நாகராஜன். அதாவது நாகம் அவருடைய அணிகலனாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த சிவபெருமானுடைய சாபத்திற்கு ஆளாகி அதிலிருந்து சாப நிவர்த்தி பெற்ற வழிபாட்டு கோவில் தான் இப்போ இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பாம்புரம் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த திருப்பாம்புரம், அதாவது பாம்பு வந்து தன்னுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்கிறதுக்காக இங்கே வந்து தன்னுடைய தோஷங்களை நிவர்த்தி செய்த அந்த கோவிலை பற்றின வரலாறும் அதனுடைய சுவாரஸ்யமும் தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்குறோம். மனிதர்களின் எத்தகைய தோஷம் இந்த கோவிலில் நிவர்த்தி ஆகுது அப்படின்றதையும் பார்க்கலாங்க. சோழர்கள் எழுப்பிய தேவார திருத்தலங்களில் 59வதாக இருக்கக்கூடியது தான் இந்த திருப்பாம்புரம் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. சைவம் வளர்த்த நால்வரில் திருநான சம்பந்தர் இந்த தல கீசன் மீது பாடலை ஏற்றியிருக்காரு. புராண காலத்தில் விநாயகர் தன்னுடைய தந்தையான சிவபெருமானை வழிபடும் போது அவருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த நாகம் தன்னையும் விநாயகர் பூஜிக்கிறதா எண்ணி கர்வம் கொண்டிருக்கு. இதை அறிந்த சிவபெருமான் எல்லா நாகங்களும் துன்புறுமாறு சாபம் விட்டிருக்காரு. ஆதிசேஷன் உள்ளிட்ட எல்லா நாகங்களுமே இந்த திருப்பாம்புரம் கோவிலில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமான ஒரு மகா சிவராத்திரி தினத்தன்னைக்கு வணங்கி சாப விமோச்சனம் பெற்றிருக்காங்க. இந்த தலத்திற்கு சர்ப்பபுரி அப்படின்ற மற்றொரு பெயரும் உண்டுங்க. இங்கே இருக்கக்கூடிய இறைவனை பாம்புரநாதர் அப்படின்னும் சேஷபுரீஸ்வரர் அப்படின்னும் சர்ப்பேஸ்வரர் அப்படின்னும் அழைக்கிறாங்க. ஆனால் அதிக அளவில் சேஷபுரீஸ்வரர் அப்படின்ற பெயர் தான் இங்கே இருக்கக்கூடிய கடவுளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலுக்குன்னு ஒரு தலத்தின் தனி சிறப்பே இருக்குன்னு சொல்லலாம். இந்த கோவிலுக்கே உரிய அதிசயமான வாரத்தின் 3 தினங்கள் கோவிலுடைய கர்ப்ப கிரகங்களில் நாகப்பாம்புகள் வந்து இறைவனை தரிசிக்கிறதா பக்தர்கள் நம்புகிறாங்க. இப்போ வரைக்குமே இந்த நம்பிக்கை இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கோவில் பகுதிகளில் மல்லி மற்றும் தாழம்பூ மலருடைய வாசம் வீசுகிறதாகவும் இதற்கு காரணம் இங்கே கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனுடைய சக்தியே அப்படின்னும் பக்தர்கள் சொல்கிறாங்க. மற்றொரு அதிசயமாக இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பகுதியில் வசிக்கும் மக்கள் எவரையுமே இத்தனை ஆண்டு காலமாக எந்த பாம்பும் தீண்டியது கிடையாது அப்படின்னு அங்கே வசிக்கக்கூடிய பக்தர்கள் சொல்கிறாங்க. இதுவும் மர்மமான விஷயம்னு சொல்கிறாங்க. காரணம் இங்கே இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய மூலவரை தரிசனம் செய்ய வாரத்தில் 3 தினங்களும் பாம்புகள் வந்து போகிறப்போ, ஆனால் அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை எந்த விதத்துலேயும் தொந்தரவு செய்யாமல் வந்து போகுது அப்படின்னா ஆச்சரியமான விஷயம் தானே. அதை தான் அதிசயம் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ப்பதோஷம் அல்லது நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டு புத்திர பேரின்மை மற்றும் திருமணமாகாத நிலையில் இருக்கிறவங்க இங்கே வந்து பூஜைகள் செய்து வழிபட அந்த தோஷங்கள் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரிய தடைகளும் விலகி போகுமா. ஜாதகத்தில் ராகுகேது கிரகநிலை சரியில்லாமல் இருக்கிறவங்க
இந்த கிரகங்களின் தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரே நாளில் காலையில் கும்பகோணம் நாகேஸ்வரர் கோவிலில் வழிபட்டு மதியம் திருநாகேஸ்வரம் நாகநாதர் கோவில்லையும் சாயந்தரமா திருப்பாம்புரம் கோவில்லையும் வழிபட்டு இரவு நாகூர் நாகேஸ்வரர் கோவிலில் அவங்களுடைய வழிபாட்டை முடித்தோம் அப்படின்னா ராகுகேது கிரகங்களால் ஏற்படக்கூடிய தீமையான பலன்கள் எதுவுமே ஏற்படாமல் காக்கும் அப்படின்னு பேசுறாங்க. தேவார பாடல் பெற்ற தென்கரை ஸ்தலங்களில் 51வது ஸ்தலமாக விளங்கக்கூடியது தான் திருப்பாப்புரம். இது ரொம்ப சிறந்த ராகுகேது தோஷத்திற்கான பரிகார ஸ்தலமாக அமைஞ்சிருக்குங்க. ஆதிசேஷன், ராகு, கேது மற்றும் அஷ்டமா நாகங்கள் சிவராத்திரி 3 ஜாமத்தில் இந்த தலை இறைவனை வழிபட்டு அவங்களுடைய சாபம் நிவர்த்தியாக பெற்ற தலம் அப்படின்றதால இந்த தலம் ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ஆதிசேஷனுடைய மூல விக்கிரகமும் உற்சவ விக்கிரகமும் கோவிலில் இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர் சேஷபுரீஸ்வரர் அல்லது பாம்புபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. வண்டமர் பூங்குழலி அம்மை அப்படின்றது தான் இந்த தலத்து இறைவியின் பெயராக அமைஞ்சிருக்கு. இந்த தலத்தில் திருநான சம்பந்தர் ஒரு பதிகமும் பாடியிருக்காங்க. மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் இருக்கக்கூடிய பேரளம் அப்படின்ற ஊர்லேருந்து மேற்கே 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது தான் இந்த தலம். கும்பகோணம் காரைக்கால் வழிபாதையில் பார்த்தோம் அப்படின்னா கற்கதி அப்படின்ற இடத்துல இறங்கி தெற்கே 2 கிலோமீட்டர் போனால் கூட இந்த தலத்தை அடையலாமா. திருப்பாம்புரம் ஒரு ராகுகேது தோஷத்திற்கான நிவர்த்தி தலமாக அமைஞ்சிருக்கு. குடந்தை, நாகூர், திருநாகேஸ்வரம், காலஹஸ்தி, கீழப்பெரும்பள்ளம் ஆகிய நாகதோஷ பரிகார ஸ்தலங்கள் எல்லாத்தையுமே தரிசித்த பலன் திருப்பாம்புரம் அப்படின்ற இந்த ஒரு தலத்தை மட்டுமே தரிசித்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகுவும் கேதுவும் ஏகசரியா, அதாவது ஓர் உடலாக இருந்து தன்னுடைய நெஞ்சில் சிவபெருமானை வைத்து வழிபட்டதால் இந்த தலம் ராகுகேது பரிகார தலமாக விளங்குது. சிவராத்திரி அன்னைக்கு இரவில் ஆதிசேஷன் வழிபடும் 4 தலங்களில் இந்த தலம் 3வது தலமாக அமைய பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரம்மன், பார்வதி தேவி, அகத்தியர், தச்சன், சூரியன் போன்றோர் பூஜை செய்த ஸ்தலமாகவும் அமைஞ்சிருக்குங்க. இந்திரன் பெற்ற சாபம் நீங்கிய தலமாக இந்த தலம் பார்க்குறாங்க. கங்கை பாவம் தொலைத்த தலம் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் சந்திரனின் பழி நீங்கிய தலம் அப்படின்னும் எண்ணற்ற பெருமைகளை இந்த திருப்பாம்புரம் அப்படின்ற தலம் பெற்று சிறந்து விளங்குது. ஜாதகத்தில் காலசர்ப்பதோஷம் இருந்தால் 18 வருட ராகுகேது திசை நடந்தாலும் 7 வருட கேது திசை நடந்தால் கூட ஜாதகத்தின் லக்னத்தில் 2வது ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 8ல ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தது அப்படின்னா ராகு புத்தி கேது புத்தி நடந்ததுன்னா கலசர தோஷம், புத்திர தோஷம், திருமணம் தடைபடுதல், கனவுல அடிக்கடி பாம்பு வந்தது அப்படின்ற தோஷங்கள் நீங்க இந்த தலத்துக்கு வந்து ஆதிசேஷ தீர்த்தத்தில் நீராடி கோவில் அர்ச்சகர் வழி பரிகாரங்கள் செய்து தோஷ நிவர்த்தி செய்து கொள்ளலாமா. ராகுகேது தோஷங்கள் நீங்க கல்லால் ஆன நாக வடிவங்களை இந்த கோவிலில் இருக்கக்கூடிய வன்னி மரத்தடியில் பிரதிஷ்டை செய்து வழிபடுறாங்க. இது இந்த கோவிலின் சிறப்பம்சமாக அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம் 3 நிலைகளுடன் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. ராஜகோபுரத்தின் எதிரே ஆதிசேஷ தீர்த்தம் இருக்குங்க. இந்த தலத்துல இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டிருக்கக்கூடிய பாம்புரீஸ்வரரை வழிபட்டோம் அப்படின்னா எல்லா வகையான நாகதோஷங்களும் விலகி ஓடிருமாம். மூலவர் சேஷபுரீஸ்வரர் கிழக்கு நோக்கி நாககவசம் சாற்றப்பட்டு காட்சி கொடுக்குறாரு. அம்பாள் சன்னதியும் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. அம்பாள் ஒரு கையில் தாமரை மலருடனும் மற்றொரு கையில் ருத்ராஜ மாலையுடனும் அபாய முக்திரையுடனும் காட்சி கொடுக்குறாங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சட்டநாதர் சன்னதியும் மலீஸ்வரர் சன்னதியும் ரொம்பவே விசேஷமானதுன்னு சொல்கிறாங்க. தல விநாயகர், ராஜராஜ விநாயகர் சன்னதி, தேவார மூவர் சன்னதி, சனீஸ்வரன் சன்னதி ஆகியவை இங்கே இருக்கக்கூடிய மற்ற சன்னதிகளாக இருக்குது. திருவீலிலை அப்படின்ற மற்றொரு பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த தலத்துக்கு ரொம்பவே அருகாமையில் தான் இருக்காங்க. இந்த தலத்து கோவில் பிரகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா திருவீழ்மிலிலை கோவில் விமானம் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இந்த நாகபுரீஸ்வரரை வணங்கணும் அப்படின்னா நம்மளுடைய எல்லா விதமான நாக தோஷங்களும் நிவர்த்தி பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இது வரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.